வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. நடிகர் பிரேம்ஜியின் திருமணம் திருத்தணி முருகன் கோயிலில் நடைபெற்றது. முஸ்லிம்களுக்கு 4% இடஒதுக்கீடை வழங்குவது அவர்களை திருப்திப்படுத்தவோ அரசியல் ஆதாயத்திற்கோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. பிரதிநிதித்துவம் குறைந்த சமூகங்களுக்கு வாய்ப்பை வழங்குவது அரசின் பொறுப்பு என தெலுங்கு தேசம் பொதுச்செயலாளர் நரலோகேஷ் பேட்டி. பரப்புரையில் முஸ்லிம் இடஒதுக்கீட்டை மோடி எதிர்த்த நிலையில் முக்கிய கூட்டணியான தெலுங்கு தேசம் தனது நிலைப்பாட்டில் மாறவில்லை. 3rd பிரதமராக மோடி பதவியேற்கும் நிலையில் விழாவிற்கு அழைப்பு விடுத்தும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நிகழ்ச்சியை புறக்கணித்துள்ளார். டி20 உலகக்கோப்பை இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன. நியூயார்க் மைதானத்தில் இரவு 8 போட்டி தொடங்குகிறது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார் போலந்தின் இகா ஸ்வியாடெக். இத்தாலியின் பயோலினியை 6-2, 6-1 என்ற நேர் செட்டுகளில் வீழ்த்தினார் இகா ஸ்வியாடெக். இதன் மூலம் தொடர்ந்து 3rd ஒட்டுமொத்தமாக 4th பிரெஞ்ச் ஓபன் பட்டத்தை வென்று அசத்தியிருக்கிறார் இகா ஸ்வியாடெக். கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான TNPSC Group 4 தேர்வு. மொத்தமுள்ள 6,244 காலி பணியிடங்களுக்கு சுமார் 20,00,000 பேர் தேர்வு எழுதினர். கன்னியாகுமரி திட்பரப்பு அருவியில் நீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை. பேச்சிப்பாறை அணையிலிருந்து 1,000 கன உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் குளிக்க தடை விதிப்பு. தொடர் மழையால் 48 கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை 45 தாண்டியது. தமிழகத்தில் 2024-2025 கல்வியாண்டிற்கான பள்ளி கால அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இதில் உயர்கல்வி வழிகாட்டி வகுப்புகள், உயர்தர ஆய்வகத்தை பயன்படுத்துவதற்கான வகுப்புகள் மற்றும் மனநலன் மற்றும் வாழ்வியல் திறன் பயிற்சியை வழங்குவதற்கான படிப்புகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. நீட் தேர்வு வேண்டாம் என கூறும் மாநிலங்களுக்கு விலக்களிக்குமாறு நாடாளுமன்றத்தில் வலியுறுத்த திமுக எம்பிக்கள் குழு தீர்மானம். சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த 4 மத்திய அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்புள்ளதாக NDA வட்டாரங்கள் தகவல். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மாணவர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்பேன். வினாத்தாளை கசியவிடும் கல்வி மாஃபியா கும்பலை தடுக்க காங்கிரசிடம் திட்டம் உள்ளது என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்கள் சிலம்பொலி செல்லப்பனார் நினைவு மண்டபத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.